கைஸ், வெல்கம் டு சமையல் வேற லெவல். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் பொரியல். ரொம்ப சிம்பிளாக காரம் கம்மியாக நான் செய்ய போகிறேன், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவனை தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் கேரட்டு பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும், கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை, வெறும் பச்சை மிளகாய் தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் தான் வதங்கிட்டோம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக, நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ண வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலரி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தண்ணியை சும்மா ரெண்டு குடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தெளித்த தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக துருவனை தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கலர் கலரிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், காரம் ரொம்ப கம்மி. நம்ம வெறும் பச்சை மிளகாய் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம், கடைசியாக இறக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேற லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.